எஸ்தரின் புஸ்தகத்தில் உள்ள ஏழு விருந்துகளை பற்றி உங்களுக்கு வேத பாடம் நடத்தலாம் என்று விரும்புகிறேன். I desire on the persuasion of the Holy Spirit. I want to preach and give us a Bible study about the seven feasts given by Esther. எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோமாக. Let us turn to the book of Esther. வேத புஸ்தகத்தில் எஸ்தர், ரூத் என்கிற ரெண்டு புஸ்தகங்களும் வேதத்தில் ஸ்திரீகளுடைய பெயரில் வருகிற புஸ்தகங்கள். The Esther and Ruth is the two books which come in the name of a woman. திரும்ப நான் சொல்கிறேன். Let me repeat back again. எஸ்தர், ரூத் என்கிற ரெண்டு புஸ்தகங்களும் வேதத்தில் ஸ்திரீகளுடைய பெயரில் வருகிற புஸ்தகங்கள். The book of Esther and book of Ruth is the two books which come in the name of a woman. ரூத் ஒரு புரஜாதி ஸ்திரீ. Ruth is a Gentile woman. அவள் ஒரு யூதனாகிய ஐசுரியவானுக்கு மனைவியானாள். And she became a wife to a rich man, a Jewish man. எஸ்தர் ஒரு யூத ஸ்திரீ. But Esther was a Jewish woman. அவள் ஒரு புரஜாதி ராஜாவுக்கு மனைவியானாள். But she became a wife to a Gentile king. அது உங்களுக்கு நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். I hope you have understood the difference. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ரூத் ஒரு புரஜாதி ஸ்திரீ. Ruth is a Gentile woman. அவள் ஒரு யூதனாகிய ஐசுரியவானுக்கு மனைவியானாள். And she became a wife of a rich Jewish man. எஸ்தர் ஒரு யூத ஸ்திரீ. Esther was a Jewish woman. அவள் ஒரு புரஜாதி ராஜாவுக்கு மனைவியானாள். And she became a wife of a Gentile king. இந்த ரெண்டும் மனித புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தன. மனிதனுடைய முயற்சியை, மனிதனுடைய புத்தியை மிஞ்சின காரியங்கள். இது தெய்வீக செயலாக இருந்தது. It is something beyond the human perception. It is only the work of the Lord. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தையும் ரூத்தின் புஸ்தகத்தையும் வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அது மனுஷனுடைய கிரியைக்கு மிஞ்சினதாக, அது ஒரு தெய்வீகமான செயலாக காணப்படுகிறது. While you read through the book of Ruth and as well the book of Esther, if you consider the works, it is something beyond the works of God. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ கிரியை செய்யும் போது கர்த்தருடைய கிரியை மனிதனுடைய பலத்திற்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். Whenever God works for a person, His work will be beyond the human knowledge and perception. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதன் கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. The work of the Lord is always something against the nature. ஆகையினால் தான் ஆண்டவருடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற நாம் மற்ற ஜனத்திற்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறோம். As we are experiencing the work of the Lord in our life, and we are something like a marvelous, and we are really a wonderful to others. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எப்படி இந்த அற்புதம் அடையாளமாய் மாறினோம்? How we all turn to be like a sign wonders. எப்படி மாறினோம்? In what manner we have been changed. இது கர்த்தருடைய அதிசயமான செயல் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறினபடியால். It's all because the marvelous work of the Lord being accomplished in our life. ரூத்தை பாருங்கள், ஒரு புரஜாதி ஸ்திரீ. அவள் ஒரு யூத ஐஸ்வர்யவானாகிய ஒரு யூத மனுஷனுக்கு மனைவி ஆய் மாறுகிறது. அது கர்த்தருடைய ஒரு காரியம். Ruth is a Gentile woman. She became a wife of a rich Jewish man. It's all work of the Lord. எஸ்தர் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு அநாதை பெண், ஒரு யூத பெண், ஒரு புரஜாதி ராஜாவுக்கு மனைவி ஆனது, அது கூட ஒரு தேவனுடைய செயலாக மாறியது. Esther was an orphan girl and she was a Jewish woman, but she became a wife of a Gentile king. It is all the work of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது எஸ்தரின் புஸ்தகத்தில் நம்முடைய தேசத்தினுடைய பெயர் இந்தியா என்று வருகிறது. While you read through the book of Esther, we read the name of our country, India. From India to Ethiopia என்று ஆங்கில வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். And we read through the English Bible as from India even unto Ethiopia. நாம் ஜீவிக்கிற தேசமாகிய இந்தியாவின் பெயர் இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே வருகிறது. As we live in this country, the name India has also come in this book. அப்படி என்றால் இந்தியாவை பற்றி ஆண்டவருடைய மனதிலே
அதிகமாக ஒரு நோக்கம் இருந்தது இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். And we could say God is having a great purpose regard India in his mind. அதற்காக நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆதி நாட்களிலே சாலமோனின் காலத்திலிருந்தே இந்தியாவோடு வாணிக தொடர்பு இருந்திருக்கிறது. Even in the time of Solomon in India, in those days commercially it has got a lot of trade. வியாபாரத்திற்காக வாணிபத்திற்காக இந்தியாவோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். Because for the sake of commercial trade they had a good contact with India. ஆனால் AD 52 வருடம் சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தது. But only AD 52 gospel reached India. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே இந்தியாவுக்கு AD 52 சுவிசேஷம் வந்தது. Even before Vasco da Gama discovered India, in AD 52 the gospel reached India. AD 52 இந்தியாவுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சம் வந்தது. AD 52 the light of the gospel reached India. தோமா அப்போஸ்தலன் தான் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். I already told about the apostle Thomas who only brought the gospel to India. இந்தியாவுக்கு 52 வருடத்திலே இந்த சுவிசேஷத்தை தேவன் அனுப்ப சித்தம் கொண்டபடியால் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரேஸ் ஹீம். அடுத்ததாக எஸ்தருடைய எஸ்தர் என்பது ஒரு பெர்சிய பெயராக இருக்கிறது. பெர்சிய லாங்குவேஜ், பெர்சியா பாஷையிலே எஸ்தர் என்று சொன்னால் அதற்கு நட்சத்திரம் என்று அர்த்தம், ஸ்டார் என்று அர்த்தம். And Esther means it is a Persian language. According to the Persian language, it is called a star. எபிரேய பாஷையிலே அவளுக்கு அத்சால் என்று பெயர். And according to the Hebrew language, it is called Aksam. எஸ்தருக்கு ரெண்டு பெயர்கள். And Esther got two names. எஸ்தர் என்பது பெர்சிய பெயர். Esther is a Persian name. அதற்கு நட்சத்திரம் அல்லது ஸ்டார் என்று பொருள். For that interpretation is a star. எபிரேய பாஷையிலே அவளுக்கு அத்சால் என்று பெயர். But in Hebrew tongue she was called as Aksam. அதற்கு மிருது செடிகள், மர்டில் என்று அர்த்தம். That means it is a myrtle. அட்சால் என்றால் மிருது செடி என்று அர்த்தமா? Aksam means she is a myrtle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எஸ்தருடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டு அர்த்தங்களும் பொருந்தும் என்று நான் சொல்லுகிறேன். I want to tell you these two names will be applicable in the name of Esther. நட்சத்திரம் என்ற பெயரும் அவளுக்கு பொருந்தும். Even the name star will be applicable to her. மிருதுச்செடி என்ற பெயரும் அவளுக்கு பொருந்தும். Even the myrtle also will be applicable to her. நட்சத்திரம் என்றால் யார்? Who are the stars? நட்சத்திரம் என்பது யார்? Who happen to be the stars? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் தான் நட்சத்திரங்கள். The stars mean the people who make many come into righteousness. அநேகரை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நடத்துகிறவர்கள் தான் நட்சத்திரங்கள். The stars mean who are able to make many come into their blessed path. எஸ்தரை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய தன்னுடைய ஜனத்தையே அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழி நடத்தினாள். Esther himself, even the whole Jewish community, she is able to lead them and guide them to the blessedness. இந்த உலகத்தில் உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருப்பது எதற்காக? Why the Lord God made you to survive in the world? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கும்படியாகத்தான் உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். God has kept you alive while you had to show the path of blessedness to all others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த காரியத்தை நீ செய்கிறாயா? Are you able to do that duty? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை உண்டாக்க காண்பிக்க நீ பிரயாசப்படுகிறாயா? Are you endeavor to show the path of blessedness to others? நீ உண்டு, உன்னுடைய வீடு உண்டு, உன்னுடைய வேலை உண்டு, உன்னுடைய வயிறு உண்டு, மற்ற காரியங்கள் எதுவும், மற்றவர்களை பற்றி எதுவுமே நீ யோசிக்காமல் இருந்தால் நீ ஒரு நட்சத்திரம் அல்ல. When you always think about your home, your affairs and all your feel, you are not like a true star. எஸ்தரை பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறாள். Esther says, even if I die, let me die. நான் செத்தாலும் சாகிறேன். Let me die even if it is. யாருக்காக? For what purpose?
தன் ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன். Let me die. அவள் நினைத்திருக்கலாமே, எனக்கு இந்த அரண்மனையில ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் கிடைத்தது, இனி நான் மற்றவர்களை பற்றி நான் எதுக்கு நினைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அப்படி நினைத்தால் அவள் ஸ்டார் அல்ல. When she thought, I am also a part in this palace, when she never worried about it, she is not like a star. தேவனுடைய ஜனங்கள் சுயநலம் உடையவர்களா இருக்க கூடாது. The people of God never be a selfish. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. We should never be looking out for our own wealth, own welfare, but others. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்காக அல்ல பிறருக்காக தன் ஜீவனை கொடுத்தார். Like that the Lord Jesus Christ, for each and every one of us, He has given His own life. எஸ்தர் தன் ஜீவனையும் வெறுத்து ராஜசமூகத்தில் மற்றவர்களுக்காக ராஜசமூகத்தில் போனாலும், அதுபோல நீயும் கூட உன் ஜீவனையும் கூட மற்றவர்களுக்காக நீ வெறுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை வைராக்கியம் உன் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. As Esther had really denounced her life and went in the presence of the king in such a way, you must have a mind and train to denounce and abdicate the worldly thing for the Lord. Esther என்றால் நட்சத்திரம் என்ற அர்த்தம். Esther means star. நீ உலகத்துல ஸ்டார் எல்லாம் பாக்குறோம். நான் உலகத்துல ஸ்டார்களை பார்க்கிறோம். உலக சினிமாவில் நடிக்கிற ஆட்கள் எல்லாம் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸ்டார் and whoever act in the cinema, we call them as stars. சினிமா நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஸ்டார் என்று சொன்னால் எனக்கு மனதில் ரொம்ப துக்கம் வரும். Whenever whoever act in the cinema, they are called as a stars, it brings a great grief in my mind. உலகம் அவர்களை ஸ்டார் என்று அழைக்கிறது. But the world, they are dared to call them as stars. அவர்கள் ஸ்டார்கள் அல்ல. But actually they are not stars. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும்? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். But they are the stars, wandering stars. அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். They are the wandering stars. அவர்கள் நட்சத்திரங்கள் தான். யூதாவில் ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் யூதா 13 வசனம். We read in Jude the 13 about it. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் ஆயிருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்கள்னு சொல்றது இந்த சினிமா நடிகர்களும் இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் அவர்கள் நட்சத்திரங்கள் தான். ஆனால் அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். But now we find the swordsman, even the actors, they're also stars. But according to the Bible, they are wandering stars. அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? But what it is waiting for them? இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இந்த ஸ்டார்கள் இருக்காங்களே, இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. For all the worldly sinny stars, only reserve the blackness of darkness forever. பாவத்தில் விடுதலை இல்லாத அசுத்தமான மனிதர்களை ஸ்டார் என்று அழைப்பதா? The people who have no victory over sin, is it right to call them a star? அசுத்த இச்சைகளிலே விடுதலை இல்லாத இந்த மனுஷர்களை ஸ்டார் என்று அழைக்க முடியுமா? The people who have no overcoming life over the lust, is it right to call them a star? ஸ்டார் என்றால் யார்? எஸ்தரை போன்றவர்கள். Star mean the people who live like Esther. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். And they will bring many into righteousness. They will shine like stars. அவளுக்கு அத்சால் என்ற பெயருக்கு மிருதுச்செடி என்ற அர்த்தம் என்று சொன்னேன். I told the name Atsal, that is an interpretation, he is a myrtle. அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Even a blessing is behind that name. மிருதுச்செடி என்றால் என்ன? What is meant by myrtle? ஒரு மனிதனுடைய துஷ்ட சுவாபங்கள் நீக்கப்பட்டு அவனுக்குள்ளே திவ்ய சுவாபங்கள் உருவாக்கப்படுவதுதான் மிருதுச்செடி என்று அழைக்கப்படுகிறது. Myrtle being all wild nature is moved away and the divine nature is installed in a person. முச்செடிக்கு பதிலாக காஞ்சொறிக்கு பதிலாக மிருதுச்செடி முளைக்கும். And because of the barrier, only the myrtle will be coming out. மிருதுச்செடி முளைக்கும். Only the myrtle will be coming out. முச்செடி காஞ்சொறி என்று சொல்கிறது ஒரு மனுஷனுடைய ரட்சிக்கப்படாத சுவாபங்கள். And all this kind of thorns and all it speaks about the unsaved wild nature. ரட்சிக்கப்படாத சுவாபங்களுக்கு பதிலாக துஷ்ட சுவாபங்களுக்கு பதிலாக அவனுக்குள்ளே திவ்ய சுவாபங்கள் உருவாகிறது. அதுதான் மர்டில் அல்லாவிட்டால் மிருதுச்செடி. And even though he is having a wild nature, all have been changed into divine nature. That's why it's called myrtle. இந்த எஸ்தர் கூட நல்ல சுவாபமுடைய ஒரு பெண். Even this Esther is a woman having a good nature. எஸ்தர் குள்ளே அநேக நல்ல சுவாபங்கள் குணாதிசயங்கள் காணப்பட்டன. Esther by herself she had a good characteristic and good nature. அவளுடைய அழகோ அவளுடைய மற்றெந்த படிப்போ அல்ல அவளை உயர்த்தினது. அவளுக்குள்ளே காணப்பட்ட திவ்ய குணாதிசயம் தான்.
It's not the beauty or the qualification or education, but only the nature what she possessed by herself. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே நல்ல குணாதிசயங்கள் உருவாக வேண்டும். இந்த மிருதுச் செடியைப் போல் நல்ல குணாதிசயங்கள், திவ்ய குணாதிசயங்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Only when you have this kind of divine character which is produced in you as a mortal, and you can be witness to your Lord. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தில பிறந்தவங்க, ஒவ்வொரு விதமான சுபாவம் நமக்கு உண்டு. And we have been born in a different family, we do have a different characters. ஒவ்வொருவரும் பயங்கரமான துஷ்ட சுபாவங்கள் உடையவர்களாக இருந்திருக்கலாம். We might have a different wild nature by ourselves. ஒரு சகோதரன் சாட்சி சொல்லும்போது சொன்னார், even one brother while testifying in this manner. நான் பயங்கர கோபக்காரன். I was a short-tempered man. என்னுடைய மனைவி ஆலயத்துக்கு போய் திரும்பி வந்தபோது கோபத்தினாலே 14 உதைகள் எட்டி உதைத்தேன் என்று சொன்னார். Why my wife went to the phaeton and she returned back because of my anger, I kicked her for 16 times. அப்படிப்பட்டதான பயங்கர துஷ்ட சுபாவங்களை கர்த்தர் மாற்றி திவ்ய சுபாவங்களை உழைக்க பண்ணுகிறார். A man who is having such kind of wild nature, God make him to have a divine nature like that. உங்களை கர்த்தர் ஒரு அக்சாலாய் மாற்ற விரும்புகிறார். God want to change you like Esther. நான் எத்தனை பேர் விரும்பும், நான் ஒரு எஸ்தராய் மாற விரும்புகிறேன், நான் ஒரு அக்சாலாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஹalleluya. இயேசுவே. ஆமென். இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Praise him. எஸ்தரின் புத்தகத்திலே ஏழு விருந்துகளை பற்றி நாம் பார்க்கலாம். In the book of Esther, we can read about there are 7 feasts. முதலாவது விருந்து அகாஸ்வேரு தன் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் செய்த 180 நாள் விருந்து. And first, Ahasuerus, 180 days, he made a feast for the prince and all their great privileged people. இரண்டாவது விருந்து ராஜா சிங்கார தோட்டத்தில் செய்த 7 நாள் விருந்து. And second, the feast, the king which he made in the garden of that decoration. மூன்றாவது விருந்து வஸ்தி செய்த விருந்து. And the third feast, the feast which was given by Vashti. நான்காவது விருந்து ராஜா எஸ்தருக்காக செய்த விருந்து. And the fourth one, the banquet which was made ready by the Ahasuerus to Esther. ஐந்தாவது விருந்து எஸ்தர் செய்த விருந்து. And the fifth one is the banquet, the feast made by Esther himself. ஆறாவது விருந்து எஸ்தர் செய்த இரண்டாவது விருந்து. And the sixth one is the banquet, the feast made by Esther, the second one. ஏழாவது விருந்து சகல யூதர்களும் கொண்டாடின விருந்து. The seventh one, the feast, the banquet which enjoyed by all Jewish community. நான் திரும்ப சொல்கிறேன். Let me repeat back again. எஸ்தரின் புத்தகத்தில் ஏழு விருந்துகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Esther, it is written about the 7 kinds of feasts. முதல் விருந்து அகாஸ்வேரு ராஜா தன் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் செய்த 180 நாள் விருந்து. The first feast is for 180 days for all his princes and all his co-workers in found in the palace. இரண்டாவது விருந்து ராஜா சிங்கார தோட்டத்தில் செய்த 7 நாள் விருந்து. And the second feast, the king which he made in the garden of that decoration. மூன்றாவது விருந்து வஸ்தியின் விருந்து. The third banquet feast is made by for Vashti. நான்காவது விருந்து ராஜா எஸ்தர் நிமித்தம் செய்த விருந்து. And the fourth one, the banquet which is made by the king for the sake of Esther. ஐந்தாவது விருந்து எஸ்தர் செய்த விருந்து. And the fifth one is the banquet which made ready by Esther herself. ஆறாவது விருந்து எஸ்தர் செய்த இரண்டாம் விருந்து. The sixth one is the banquet which made ready secondly by Esther. ஏழாவது விருந்து சகல யூதர்களும் கொண்டாடின விருந்து. The seventh one, the feast which is all enjoyed by all the Jewish people. இப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏழு விருந்தை பற்றி சொல்லுங்கள். ப்ளீஸ் ரிபீட். முதலாவது விருந்து சரி சரி சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பற்றி நாம் ஆழமாய் படிக்கும்போது, while you go very deeply all of all these banquet feasts, எஸ்தரின் புத்தகத்தை பற்றி பொதுவான 3 கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். இந்த விருந்துகளை பற்றி சொல்லும் முன்னதாக
எஸ்தரின் புத்தகத்தை பற்றி பொதுவான மூன்று கருத்துக்களை சொல்கிறேன். And before I tell about these banquets, so let me tell about three things about the book of Esther. எஸ்தரின் புத்தகத்திலே மூன்று பொதுவான கருத்துக்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நான் விளங்கிக் கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன். And what I understand as some of the three things regarding the book of Esther. முதலாவது பொதுவான கருத்து. And the first, the general opinion, the matter is. வேதம் தேவ ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is written by the persuasion of the Holy Spirit. இரண்டாவது கருத்து. And the second opinion. தேவன் தன்னை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். The Lord God, whoever trusts upon Him, He exalts them. மூன்றாவது விருந்து. And the third one. வஞ்சனை செய்கிறவன் ராஜாவின் அரண்மனையில் நிலைத்திருப்பதில்லை. And whoever do deception, they will never remain in the palace. நான் இந்த மூன்று கருத்துக்களையும் திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat the three opinions again. முதலாவது வேத சரித்திரங்கள் தேவ ஆவியில் ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கின்றன. All the matters written in the Bible, all written by the persuasion of the Holy Spirit. எஸ்தரின் புத்தகத்தை எழுதினது யார் என்று விளக்கமாக தெரியவில்லை. We never know who had written the book of Esther. ஆனாலும் இந்த சரித்திரமானது தேவ ஆவியில் ஏவுதலால் தான் எழுதப்பட்டது என்று நாம் நிச்சயமாய் விளங்கிக் கொள்கிறோம். And we understand this book is certainly written by the persuasion of the Holy Spirit. இரண்டாவது கருத்து, தேவன் தன்னை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். The second opinion, whosoever that believe on the Lord, he exalts the very same. மூன்றாவது கருத்து, வஞ்சனை செய்கிறவன் தேவனுடைய ராஜ அரண்மனையிலே நிலைத்திருக்க முடியாது. And the third opinion, whoever do deception, they will never remain in the palace. முதல் கருத்துக்கு வருவோம். Let us come to the first opinion. ஏன் வேதத்தில் அநேக சரித்திரங்கள் எழுதப்பட்டு அந்த சரித்திரங்கள் எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன? Why there are many things written as a history? Why it has been written like that? இது வெறும் சரித்திரம் அல்ல, இது சத்தியம் என்று தான் நான் சொல்லுவேன். It is not merely a history, but I can say it's only merely a truth. ஒவ்வொரு சரித்திரத்திற்கும் பின்னாலே ஒரு தேவ சத்தியம் அடங்கி இருக்கிறது. And every truth there contains a great knowledge of the Lord. ஆகையால் தான் வேதத்தை வாசித்தால் அந்த வேதத்தை வாசிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். That's why whoever read the scripture, they would be blessed. வேதத்தை வாசிக்கிறவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தால் ஆசீர்வதிக்கப்படுவான். And whoever read the scripture and whatever written in the scripture, he would be blessed by that. வேதத்தை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ அபிப்பிராயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். Many have given much opinion about the scripture. கலிலியோ என்ற விஞ்ஞானி சொன்னதை நான் சொல்கிறேன். I want to tell the scientist Galileo what he was saying about the scripture. வேதத்தை பற்றி கலிலியோ என்ற விஞ்ஞானி சொன்னார். Even the Galileo was telling about the scripture. இயற்கையும் வேதமும் தேவனுடைய வார்த்தையினால் ஏற்பட்டவை என்று சொன்னார். And nature and the word of God, all is made by God. சர் ஐசக் நியூட்டன் என்கிற விஞ்ஞானி சொல்கிறார். Even Sir Isaac Newton, the scientist, also say in this way. உலகத்தில் உள்ள எந்த சரித்திர சம்பவத்திற்கும் இருக்கிற ஆதாரங்களை பார்க்கிலும் வேதத்தில் உள்ள சரித்திர சம்பவங்களுக்கு அதிக ஆதாரங்கள் இருக்கிறது என்று ஐசக் நியூட்டன் சொல்கிறார். Even Sir Isaac Newton say, what are the historical evidence found in the world? But the scripture which is able to present the historical evidence is having a great confirmation behind it. Michael Faraday என்ற விஞ்ஞானி சொல்கிறார். Even the scientist Michael Faraday also say in this way. வேதத்தை வழிகாட்டியாய் கொண்டிருக்கிற எந்த மனிதனும் ஒருபோதும் வழி தவறி போக மாட்டான். And whoever keeping the scripture as a guide, he will never go astray. George Washington, அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி சொன்னதான வார்த்தை. Even the George Washington, the first president of the United States of America. வேத புத்தகமும் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியாய் ஆளுக செய்ய முடியாது. Without God and the scripture, no one can rule a country. Martin Luther சொன்னார். Even Martin Luther was telling in this way. வேதம் பழமையானதும் அல்ல, புதுமையானதும் அல்ல, வேதம் நித்தியமானது என்று சொன்னார். He said, Bible is not old, even neither new, but it is eternally everlasting. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நித்தியமானது, சத்தியமானது. The word of God is something everlasting and eternal and truthful. அவைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டவைகள். And all have been written by the Spirit of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களும்
ஆவியின் ஏவுதலால் தூண்டுதலால் எழுதப்பட்டவைகள். All the word of God have been written by the persuasion and influence of the Holy Spirit. ஆகையால் தான் இந்த எஸ்தரின் புத்தகத்தில் பாருங்கள், தேவன் என்கிற வார்த்தையே இல்லை. எஸ்தரின் புத்தகத்திலே தேவன் என்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தில் எவ்வளவோ ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றன. You can find, while you go through the whole book of the Esther, you can't see the name of God. But you can find very deep the truth is lying behind. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. And whoever love thy law, they will have much peace. உங்களில் எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீர்கள்? How many of you are loving the scripture? Hallelujah! வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? If anyone loved the scripture, what they would possess? மிகுந்த சமாதானம் உண்டு. They would have a much peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த வேதத்தை வாசிக்கிற மனிதன் மிகுந்த சமாதானம் உடையவனாய் ஜீவிப்பான். And whoever read the scripture, he will able to lead a life with a great peace. இதில் சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷங்கள் சமாதானத்தின் சுவிசேஷங்கள். All the gospel which ever proclaimed, it is a proclamation of peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அது மட்டுமல்ல, not only that, தேவன் தன்னை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். எஸ்தரின் புத்தகத்திலே நான் விளங்கிக் கொண்ட ஒரு சத்தியம், தேவன் தன்னை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். What I understood in the book of Esther, whoever believe God, God is exalting the very same person. நீ கர்த்தரை நம்பினால் நீயும் உயர்த்தப்படுவாய். If you believe God, God would also exalt you. இந்த புத்தகத்தில் எஸ்தரின் புத்தகத்தில் ரெண்டு பேர் உயர்த்தப்பட்டவர்களை பற்றி நாம் படிக்கிறோம். In the word of God, particularly in the book of Esther, we read about two persons who have been exalted by God. அனாதையாய் இருந்த எஸ்தர் ராஜஸ்திரியாய் மாறினாள். The orphan Esther, she became a king, queen like Esther. அரண்மனை காவல்காரனாய் இருந்த மொர்தகாய் அதிகாரியாய் மாறினான். Even the man who was like a gatekeeper, like Mordecai, he became a prince of that palace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தரை நம்பினபடியால் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். As the both have believed the Lord, God at the right time exalted them. நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். Whoever, if you believe the Lord, at the right time, he will able to exalt you. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினால் அவனை எந்த மனிதனும் தாழ்த்த முடியாது. If at all God desire to exalt any person, nobody can try to abase him. ரெண்டு நாளாகமும் 19 அதிகாரம் 11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சத்தமா சொல்லுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. And we read in the second chronicle, the 19th chapter, verse 11, we say the Lord shall be always be a help to the good. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். வாசம் முழுது வாசம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைகள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். Yeah, God is a help to the upright. இந்த நாட்களிலே அநேகருடைய இருதயம் சந்தேகப்பட்டு அலசடி படுகிற இருதயமாக இருக்கிறது. Today you can find many hearts that tossed with suspicion and also doubts. உங்களுடைய எந்த விஷயத்தை குறித்தும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. For any matter you need not have any kind of doubt. நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். If you are a upright person, God would be a help to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் தான் ஆண்டவருக்கு முன்பாக எந்த அநியாயமும் இல்லாமல் நம்முடைய மனசாட்சி தூய்மையானதாக இருந்தால் கடைசியிலே தேவனுடைய சகாயம் உதவி நமக்கு கிடைக்கும். If we have no unrighteousness in our heart and mind, we would have the help and also support of the Lord. கர்த்தர் கபடற்றவர்களை காப்பாற்றுகிறார். The Lord is always upholding the person without guile. அது எஸ்தரின் புத்தகத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற சத்தியம். And it is the truth what we understand through the book of Esther. மூன்றாவது, and thirdly, வஞ்சனை செய்கிறவன் ராஜா அரண்மனையில் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. Whoever do deception, in no way he could remain in the palace. ஆகையால் தான் நாம் வஞ்சனையோடு ஜீவிக்க கூடாது. That's why it is, we should never live with any kind of deceptive mind. நாம் வஞ்சனையோடு ஜீவிக்க கூடாது. We should never live with a deceptive mind. நம்முடைய இருதயம் கபடில்லாமல் புறாவை போல கபடில்லாமல் இருக்க வேண்டும். Our heart must be without guile like the dove.
புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள். And we had to be without guile like a dove, like the serpent we had to be like a wise. இருதயத்திலே உங்களுடைய இருதயத்திலே தீமையான காரியங்கள் வஞ்சனையான காரியங்கள் இருக்க கூடாது. In your heart you must not have any kind of fraudulent deceptive notion. கர்த்தர் ஸ்தோத்திரம், praise the holy name. வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு இல்லையா? வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும் தானே, என்ன விட உங்களுக்கு தெரியும் அதிகமா? வஞ்சனை அதுல ஒன்று ஆத்திச்சுடி, வஞ்சனைகள் செய்வாரோடு அறம் செய்ய விரும்பு, 60 சினம், 70 கரவில், 20 விளக்கு, இதுல ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி படிச்சு பாருங்க, அதுலயும் கூட வருகிறது. And here we read, we must not have any kind of amalgamation with this kind of deception. வஞ்சனைகள் செய்வாரோடு you need not yield to the people who always try to do deception. இருதயத்திலே கபடோடு ஜீவிக்கிறவர்கள் அரண்மனையில் ஜீவிக்க முடியாது. Whoever live with all kind of guile in the heart, they will no longer able to live inside the palace. அரண்மனை என்பது எதை காண்பிக்கிறது? What the palace denotes? தேவனுடைய சபை. It only speaks about the church. இருதயத்தில் வஞ்சனையோடு ஜீவிக்கிறவர்கள் சபையில் என்ன செய்ய முடியாது? Whoever live with the deception, they will never able to remain in the church. அகினால் தன் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். And that's why he is always praying to the Lord, Lord create me a new heart and give me the spirit to always dwell in me. அப்சலோமை பாருங்கள், அவன் வஞ்சனையோடு இருந்தான். And you see Absalom, he was having deceptive mind. ராஜாவினுடைய பந்தியிலே புசித்தான். And he was taking part in the table of the king. ஆனால் அவனுடைய இருதயம் வஞ்சனையால் நிரம்பி இருந்தது. But his heart was filled with all kind of deception. சொந்த தகப்பனுக்கு விரோதமாகவே கிரியை செய்தான். But he was only working against his own father. ராஜாவுக்கு விரோதமாய் கிரியை செய்தான். And he was only working against his own king. கடைசில அவனுடைய முடிவு எப்படி இருந்தது பாருங்கள். See what was the final end of that Absalom. வஞ்சனையோடு இருக்க கூடாது. We should never be with guile and deception. கபடற்றவர்களை காப்பாற்றுகிறார். The Lord is preserving the people with that guile. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the holy name. உனக்குள்ளே கபடு காணப்படும் என்றால், if you have a guile within yourself, நீ தேவனுடைய ராஜா அரண்மனையிலே இருக்க முடியாது. You will no way you can remain in the palace. கபடே இருக்க கூடாது. You should never have a guile at all. இதயத்தில் ஒரு சின்ன காரியம் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி நீங்கள் ஒரு சுத்த இதயத்தை சிருஷ்டித்துக் கொள்ளுங்கள். If you have any guile, you must confess and acknowledge. I mean, you must create in your holy pure heart. அந்த அரண்மனையிலே 3 பேர் வஞ்சனையாக இருந்தார்கள். In that palace we find about the 3 persons that they were having deceptive mind. ஒன்று பிக்தான், தேரேஸ். And Pictha and the Teres. இவர்கள் ராஜாவுக்கு வர்மம் வைக்கும்படியாக திட்டம் தீட்டினார்கள். And they were conspiring to do evil against the king. பிக்தான் என்றால் தேவனுடைய பரிசு என்ற அர்த்தமாம். Pictan mean it is the presentation of God. தேரேஸ் என்றால் துன்மார்க்கன், துஷ்டன் என்ற அர்த்தமா. தேரேஸ் மீன் he is a wild wicked man. அப்ப ரெண்டு பேருடைய பெயருக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். See the great contradictory meaning with each other. ஒருவனுக்கு தேவனுடைய பரிசு என்று பெயர், இன்னொருவனுக்கு துஷ்டன் என்று பெயர். அந்த தேவனுடைய பரிசு என்பவன் துஷ்டனோடு போய் சேர்ந்த உடனே என்ன நடந்தது? ராஜாவுக்கு விரோதமான சதி ஆலோசனை உண்டாயிற்று. When that man having the name as a presentation of God, the man who is having the interpretation as a wicked, when they both joined together, they were making conspiracy against the king. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு போய் சேரும்போது அவர்கள் மூலமாக என்ன பிறக்கும்? என்ன பிறக்கும்? ராஜாவுக்கு விரோதமான சதி ஆலோசனை பிறக்கும். If anyone who is having a contact with the unbelievers and they will have a conspiracy against the king, the Lord. அவர்கள் ராஜாவை கொல்லும்படி சதி செய்தார்கள். And they made a conspiracy only to slay the king. நல்ல ஆட்களா இருப்பாங்க, சில கெட்ட ஆட்களோட போய் சேர்ந்துருவாங்க. இவர்களுடைய மனது கூட கெடுக்கப்பட்டு அப்புறமா ரெண்டு பேரும் பெரிய துஷ்டர்களாக மாறுவார்கள். They would have a nice person and they will join with the evil person. Both will make seduce and made as a wild people. ஆகையினால் தான் நீங்கள் ஒரு ஆளுத்தில பிரெஞ்சு பிடிக்கும் போது நீங்கள் முதலாவது இந்த ஆள் ஆவிக்குரிய ஆள் தானா என்று பார்க்க வேண்டும். Whenever you want to have a contact, to have a companionship with anyone, whether he is a spiritual person. ஆவிக்குரிய ஆளா இருந்தால் மட்டும் அவர்களோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். If that person is a spiritual man, then only he can
keep your contact and relationship. இல்லடா உங்களுக்கு டாடா பை பை சொல்லணும். Oh, you must say goodbye to that kind of person. சோத்திரங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லு. And you must say praise the Lord, you go away from me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise his holy name. அடுத்து ஆமான் என்கிற ஒரு மனுஷன். Now we see about the Haman. அவனுடைய பெயர் ஆமான். His name is called Haman. பயங்கரமான மனுஷன். He is a very terrible man. இவனுடைய இதயம் கூட சதி ஆலோசனை சதி செய்கிற இதயம். But he was having a deceptive heart. எப்போதும் இதயத்தில் ஒரு ஆளை பற்றி அவனுக்கு விரோதமாக செய்யலாமா நினைத்துக் கொண்டே இருப்பான். He was always conspiring, plotting to do evil against anyone. அவன் விட்டின குழியிலே அவனே விழுந்தான். The pit what he dug in the same pit he fallen. யாருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சதி திட்டம் சித்தியிட்டினால் கடைசியில் அந்த சதி திட்டத்திலே நாம் அகப்படுவோம். Whatever the conspiracy you have hatching against anybody will be caught in the very same. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எஸ்தரின் புத்தகம் படிப்பிக்கிற பொதுவான கொள்கைகளை பற்றி தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் விருந்தை பற்றி படிக்கவில்லை. In Esther, the book of Esther, I am only speaking about the general opinion. I am not speaking about the banquet and the feast. நாம் மற்றவர்களுக்கு குழி வெட்டினால் அந்த குழியிலே நாம் விழுவோம். If you dig a pit, we will fall in the same pit. மூன்றாவது ஆள் யார் தெரியுமா? Thirdly, what it is? மூன்றாவது அந்த வஞ்சனையோடு உள்ளவர்கள் வஸ்தி. The third deceptive person is Vashti. இந்த வஸ்தி என்ன செய்தாளா? What this Vashti did? அசட்டை செய்தாள், அநியாயம் செய்தாள். She despised and did injustice to the king. எவ்வளவோ நாட்கள் இந்த வஸ்தி வஸ்தி நான் வஸ்தியுடைய சைடு தான் நான். எவ்வளவோ நாட்கள் அந்த வஸ்தி சைடு தான் நான் இருந்தேன். For many long years I was in the side of Vashti. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் வேதத்தை வாசிக்கும்போது அவள் செய்தது அநியாயம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். But while I read the scripture thoroughly I understood what she did is injustice before the Lord. அதாவது பயங்கர அகங்காரம் உள்ள ஒரு லேடி இந்த வஸ்தி. And I learned that this woman, this lady was a arrogant woman. சொந்த வழிகள், சொந்த சுயமான ஜீவியம். She had her own life and she had her own lifestyle. Raja alaithal yaaragalum pogamal irukka mudiyuma? Raja alaikkum bodhu naan varamaten endru solla mudiyuma? If the king called any person, could any person deny to come before the king? Appadi endral indha vasthi engravul aval rendu avalai patti rendu kaaryam ezhudapattirukkirathu. Aniyayam seidhal asattai seidhal endru. There it is written about Vashti, she did injustice and she despised the commandment of the king. அதை பத்தி பின்னால உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி தருகிறேன். Let me give elaborate explanation in the letter. ஆனால் மொத்த பொதுவான கருத்து இவள் அநியாயம் செய்தபடியால் இவள் ராஜ அரண்மனையில் இருக்க முடியவில்லை. But the general opinion is as she did injustice she is not able to remain in the palace. ராஜா ஒரு விருந்து வச்சிட்டு தன்னுடைய வேலைக்காரங்களை ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் நான் நினைக்கிறேன் ராஜா ஒரு விருந்துக்கு போகும்போது எல்லாரும் தங்களுடைய மனைவி மாற கூப்பிட்டு தான் போவாங்க இல்லையா? யாரும் தனியா போக மாட்டாங்க. பிரசிடண்ட் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் பாருங்க, ஒரு விருந்துக்கு போகும்போது தன்னுடைய ஒய்ஃபு கூட கூட்டு தான் போவாங்க. அப்ப அங்க வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒய்ஃபோடு தான் வந்திருக்கிறாங்க. நீ ஏன் வர முடியாது? உன் புருஷன் உன்ன கூப்பிடும் போது அதுதான் எனக்கு வஸ்திக்கு மேல உள்ள கோபம். அதனாலதான் அவளுக்கு அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்தது. That's why she had such a terrible judgment. நாம் வஞ்சகமா இருக்க கூடாது அரண்மனையில. We should never be deceptive in the king palace. இந்த வஸ்திக்குள்ளே கூட ஒரு வஞ்சனை இருந்தது. Even this Vashti had a deceptive spirit. வஞ்சனை செய்றவங்களுக்கு தண்டனை உண்டாகும். If anyone do any deception they would have a punishment. நீங்க வாத்தியார் எனக்கு ஒரு கதை சொல்லி தந்தார். Even one teacher told me a story. ரெண்டு புறாக்கள் ஒரு வேப்ப மரத்துல ரெண்டு புறாக்கள் இருந்து விளையாடி கொண்டே இருந்ததாம். Now the doves in a tree it was just playing. அழகான புறாக்கள். And they are a beautiful doves. சோஷமா விளையாடி கொண்டிருந்ததாம். And it is very happily playing in the Margosa tree. இந்த புறாக்களை பார்த்த உடனே ஒரு வேடன் எப்படியாவது இந்த புறாக்களை அடித்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான். When you saw the both the doves a hunter you want to kill it and eat for him. தன்னுடைய அம்பை எடுத்துக்கொண்டு அந்த புறாக்களை அடிக்கும்படியாக
கபடமான இதயத்தோட ஒழித்து வேடன் எப்போதும் ஒழித்து ஒழித்து நேரம் வரமாட்டான். The hunter with the arrow to strike that pigeon, he was hiding and hiding with a deceptive heart. He was approaching the dove. அதே நேரத்தில் but at the same time அந்த வேப்ப மரத்துக்கு மேலே ஒரு ராஜாளி சுத்தி கொண்டே இருந்ததான். யாரு ராஜாளி? ராஜாளின்னா கழுகு, ஒரு கழுகு, ஒரு பருந்து. But at the same time upon the margoshes tree a vulture was gyrating over. அந்த பருந்து கூட ஆசை, ரெண்டு ராக்கள் விளையாடிட்டு இருக்கு, உன்னை நான் எப்ப சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பருந்து சுத்தி கொண்டே இருந்ததான். Even that big vulture is also gyrating over the Marcus's tree. At what time it could devour this dead dove? கீழே வஞ்சகமான இதயத்தோட வேடன் அம்பு எடுத்து கொண்டு பிய கால் வைத்து 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 இருக்கான். Even here the hunter with the deceptive heart is aiming that dove. மேலே அந்த பருந்து வஞ்சகமான இதயத்தோட கூட எப்போ இவர் இந்த புறாக்களை பிடிக்கலாம் என்று சுத்தி கொண்டே இருந்தது. Even the vulture with the deceptive heart, at what time it could able to catch the dove? என்ன நடந்து தெரியுமா? But finally what happened? இந்த வேடன் இது அம்பை அப்படி குறி வைத்து வைத்து கால் வைத்து வைத்து போகும்போது தெரியாமல் ஒரு பாம்பு குத்தி மேல நிக்கிச்சானாம். And while he was aiming that dove, all of a sudden he just trampled in the cockatrice, a den of the snake. ஒரே கடி. He had a bite. ஹான் சொல்லிட்டு அவன் அம்ப அப்படி விட்டுட்டான். And with that he left that arrow. வேடன் கீழே விழுந்தான். That hunter fell down. இந்த அம்பு என்ன செய்தது? What his arrow was doing? மேலே சுத்தி கொண்டிருக்கிற ராஜாளிக்கு மேலே போய் பட்டுச்சு. It went and hit the watcher who was gyrating over the Marcus's tree. It was hit by that. அப்போ வேடன் செத்தான், ராஜாளியும் செத்தது, ரெண்டு புறாக்கள் பறந்து போய்விட்டது. But even the hunter was dead, even the vulture was dead, but both the doves were thrown away. யாருக்கும் தீமை நினைக்கவே கூடாது. We should never have that kind of deceptive mind towards anyone. நன்மையே செய்ய வேண்டும். We have to only do good thing to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அப்ப இந்த மூன்று பேரும் வஞ்சனையா இருந்தபடியால் அவர்கள் ராஜா அரண்மனையிலிருந்து தள்ளப்பட்டார்கள். Three persons were deceptive, they have been ignored, rejected from the palace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த மூன்று கருத்துக்களும் எஸ்தரின் புத்தகத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற பொதுவான கருத்துக்கள். The three opinion is what we understand through the book of Esther. இனி நாம் முதல் விருந்துக்கு வருவோம். Let us come to the first feast. முதல் விருந்து என்பது அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரருக்கு செய்த விருந்து. The first banquet, the feast by Ahasuerus is towards the prince and the servants of the palace. இந்த விருந்து யாருக்கு செய்யப்பட்டது? To whom this banquet was arranged? பிரபுக்களுக்கும், for the princes, தன் ஊழியக்காரருக்கும், for all the servants, அதிபதிகளுக்கும், for all the great people, மகத்தானவர்களுக்கும், and all the nobles and great people. இந்த விருந்து எதற்காக செய்யப்பட்டது? For what purpose this feast was arranged? தன் ஐஸ்வர்யத்தையும், wanted to show his riches, தன் ராஜ்யத்தையும், wanted to show his kingdom, தன் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும்படியாக, wanted to show his greatness to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அகாஸ்வேரு ராஜா செய்த விருந்தின் நோக்கம் என்ன? What is the purpose of the feast of Ahasuerus? தன் ஐஸ்வர்யத்தையும், தன் ராஜ்யத்தின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும்படியாக அவன் தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஒரு விருந்து செய்தான். He made a feast so that to show his greatness and riches to the world. அதுபோல இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு என்று ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். And here on this earth the Lord God for the sake of the servant he had prepared a feast and banquet. இந்த விருந்து 180 நாட்கள் நடந்தது. This feast was going for 180 days. கிட்டத்தட்ட 6 மாதங்கள். Almost for 6 months 180 நாட்கள் இந்த விருந்து நடந்தது. For 180 days this feast was going on. இது மற்ற ஜனங்களுக்காக அல்ல, தன்னுடைய பிரபுக்களுக்காக, ஊழியக்காரருக்காக, மகத்துவமானவர்களுக்காக ராஜா செய்த விருந்து. And this is not for other people, only for the princes and the servants, all the nobles. நான் இதிலிருந்து நான் நினைக்கிறது என்னவென்றால், what I am able to understand from this, இந்த பூமியிலே ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்று ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி இருக்கிறார். Even on the earth there are the servants of God, for them God specially arranged this sort of feast. அந்த விருந்தின் நோக்கம் என்ன? What is the intention of the feast? அவருடைய ராஜ்யத்தையும்,
ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும்படியாக. While it is show about his kingship and also the greatness to the world. ஊழியக்காரரோடு நான் பேசுகிறேன். And I am speaking to the servant of God. ஊழியக்காரராகிய நமக்கு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஒரு விருந்தாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord God, the greatness, the riches of the kingdom has revealed to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. பழைய ஏற்பாட்டின் காலத்தை நாம் பார்க்கும்போது, While you look into the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகளை அவர் ஊழியக்காரராக வைத்திருந்தார். And he kept the prophets as a servant of God. Moses, Amos, Jeremiah, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். God has called these prophets for the ministry. மோசே எப்படிப்பட்டவன்? What kind of man is Moses? திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். And he was a stammering legs and slow of tongue. ஆமோஸ் எப்படிப்பட்டவன்? Amos, what kind of man he was? ஒரு சாதாரண மேய்ப்பன். He was only an ordinary shepherd. எரேமியா எப்படிப்பட்டவன்? Jeremiah, what kind of person he was? பேச அறியாத சிறு பிள்ளையா இருந்தவன். And he was a child, never know what to talk. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக தீர்க்க தரிசிகளாக அழைத்தார். But in the Old Testament, God called those prophets and called them to the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவர்களுக்கு தன் ஐஸ்வர்யத்தையும் தன் கனத்தையும் தன் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தினார். And he revealed his riches, honor and glory to those servants. சுருங்க சொல்ல போனால், the Bible in short, அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். And God prepared a feast for them. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பார்க்கும்போது, while you look into the New Testament, கர்த்தர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். God had chosen the apostles. ஆமென். அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். God had chosen the apostles. அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? What kind of person the apostles are? படிப்பறியாதவர்கள். They are ignorant. பேதைகள். And they are ignorant. தூஷிக்கிறவர்கள். And they are the blasphemers. பயந்தவர்கள். They are fearful people. சந்தேகிப்பவர்கள். The people who have a suspicion. மறந்து போகிறவர்கள். People who forget. பெரியவன் சிறியவன் என்ற பாகுபாடு உடையவர்கள். People have a difference of great and small. பழிவாங்கும் சுபாவம் உடையவர்கள். They have a avenging character. இருதய கடினம் உடையவர்கள். They have a hardness of heart. அப்போஸ்தலர்களை பத்தி இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. But the apostles have been termed one in this way. இப்படிப்பட்ட மனுஷராய் இருந்தவர்களை தான் அவர் தனக்கு ஊழியக்காரராக அழைத்தார். The people who have such kind of character, God called them as a servants. ஒரு இடத்திலே அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று வாசிக்கிறோம். In one place we find they are unlearned. தூஷிக்கிறவர்கள். They are the blasphemers. பயந்தவர்கள். They are the people who are having fear. சந்தேகிக்கிறவர்கள். They are having doubts. மறந்து போகிறவர்கள். The people forget. பெரியவன் சிறியவன் என்ற பாகுபாடு உடையவர்கள். They have a difference of great and small. பழிவாங்கும் சிந்தை உடையவர்கள். They have a retaliatory mind. இருதய கடினம் உடையவர்கள். They have a hardness of heart. இப்படிப்பட்ட ஆட்களை யாராவது உங்க வீட்ல வேலைக்கு வேலையோட உங்க கடையில வேலைக்கு கூப்பிடுவீங்களா? Would you call anyone to have a job in your house, in your shop? சொல்லுங்க. Would you call anyone having this character? இப்படிப்பட்ட ஆளை உங்க வீட்ல நீங்க வேலைக்கு கூப்பிடுவீங்களா? Would you call anyone into a house? ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். But God called these sort of people for his ministry. அழைத்து என்ன செய்தார் தெரியுமா? After calling what he was doing, ஒரு பெரிய விருந்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். After that he had prepared a great feast. தன்னுடைய ராஜ்யத்தின் மகத்துவம், wanted to show the greatness of his kingdom, ஐஸ்வர்யம், and all the riches, இவள் எல்லாத்தையும் ஒரு விருந்தாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். And he revealing something like a banquet feast to those people. பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி, ஊழியத்திலே கஷ்டங்கள் வந்தது உண்மை. In the Old Testament and the New Testament, what the suffering, the trouble what they had is a true. எரேமியாவுடைய ஊழியம் எப்படி இருந்தது? What was the ministry of Jeremiah? கடினமான பாதை. It is a hard path. எரேமியா பாலான கிணத்திலே போடப்பட்டான். Even Jeremiah was cast into a desolated well. அந்த நாட்கள் தீர்க்கதரிசிகள் பெரிய கடினமான பாதையினுடாய் கொண்டு போகப்பட்டார்கள். Those days prophets were taken through a very hard path. ஆனாலும் ஒருவரும் இந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம், இந்த தீர்க்க தரிசன ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. Nobody told we don't need this kind of ministry or this kind of prophetic work. Amen. புதிய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கடினமான பாதையினுடாய் போனார்கள். Even in the New Testament, apostles went through a hard path. ஒவ்வொருவருடைய மரணமும், அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவருடைய மரணமும் கடினமான மரணமாய்த்தான் இருந்தது. All the days of the apostles all were violent day. பேதுரு ரோமாபுரியிலே சிலுவையில் அறைந்து, தலைகளாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். Even Peter was in Rome upside down, he was crucified and slain. அந்திரேயா எக்ஸ் வடிவமான சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார். Even Andrew,
He was crucified in the X shape of the cross and finally was slain. Even Jacob was beheaded. Even Thomas, while he was praying, he was pierced by the spears. பிலிப்பு தலைகளாக தொங்க விடப்பட்டு ரெண்டு நாள் தலைகளாக தொங்க விடப்பட்டு ஜீவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனது. Even Philip was made to hang upside down with his leg and being tied, and gradually his life departed. பர்தலேமாய் அவர் தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். The Bartholomew was he was completely excoriated and finally was slain. மத்தேயு சித்திரவதை செய்யப்பட்டார். Matthew was tortured to death. அல்பேயின் குமாரன் யாக்கோபு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். Even the James the Alphaeus was crucified to death. கானானியனாகிய சீமோன் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். And even the Simon was pelted to stone to death. ததேயு என்னப்பட்ட லெபேயு அம்பு எய்து கொல்லப்பட்டார். Even Thaddeus was he was pierced with the arrows. ஊழியக்காரர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த விருந்தை நீங்கள் அனுபவித்தால் பின்வாங்கி போக மாட்டீர்கள். Yes, Ahasuerus who had prepared the banquet for 180 days, and the Lord God has prepared a feast when he enjoy will never backslide. எந்த கஷ்டம் வந்தாலும் வரட்டும், எனக்காக ஆண்டவர் ஒரு விருந்து சாலையை திறந்து வைத்திருக்கிறார். Whatever the hardship, God had opened that banquet and I will enjoy. தேவனுடைய ஐஸ்வரியத்தை இந்த விருந்து சாலையிலே நான் காண்கிறேன். I see the riches of God in this banquet. தேவனுடைய மகிமையை இந்த விருந்து சாலையிலே நான் காண்கிறேன். I see the glory of God in this feast. ஆகையால் நான் இந்த ஊழியத்தை விட்டு போக மாட்டேன். That's why I will never go away from the ministry. எத்தனையோ பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டு many have left the ministry. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்வாங்க. They will say this is not right, that is not right. ஊழியத்தை விட்டு போறவங்க ஒரு காலம் அவர்கள் ஊழியத்தை சரி என்று சொல்ல மாட்டார்கள். Whoever go away from the ministry, they would never say the ministry is right. எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை விட்டு போய் நமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். Many go out of the ministry and working like a traitor against the ministry. பிரியமானவர்களே, அவர்கள் ஏன் இந்த ஊழியத்தை விட்டு போனார்கள்? Why they left this ministry? அவர்கள் இந்த விருந்து சாலையை அனுபவிக்காதபடியால். Because they never enjoy the feast. இந்த ஜீவியம் ஒரு விருந்து சாலையாக இருக்கிறது என்று சொல்லுற ஊழியக்காரங்க அவர் அலேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஊழியக்காரங்க சொல்லல, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இது கடினமான பாதையா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். I think many never say hallelujah because they think that it is a very hard path. இந்த ஊழியம் எனக்கு ஒரு விருந்து சாலையா இருக்கிறது என்று சொல்லுகிறதான ஊழியக்காரர் எல்லாம் அலேலுயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Lord. இந்த கடினத்தை நீங்கள் இந்த ஊழியத்திலே நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படலாம். In this ministry we may have some troubles. ஆனாலும் அவருடைய இந்த ஐஸ்வர்யம் இந்த மகிமையாகிய விருந்து சாலையை நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்தால் தான் உனக்கு மனுஷர்கள் மூலமாய் ஏற்படுகிற சில கஷ்டங்கள் கஷ்டமாய் தெரியாது. When you enjoy the riches and honor of this banquet, whatever the trouble made by the person or the human being, that will never be a hard thing for you. 180 நாட்கள் தன்னுடைய பிரபுக்களுக்கு ஒரு விருந்து செய்தான். For 180 days for the princes he made a great feast. நான் அடுத்த வாரத்திலே இந்த விருந்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். In the next week I want to give a little more explanation about the feast. இந்த ஜீவியம் நமக்கு ஒரு விருந்து சாலை. And this life is something like a banquet life. ஆகையால் நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டங்கள் அல்ல. And whatever the hard thing, it is not the thing in our life. கொஞ்ச நேரம் முழங்கால் இருங்கள். For a few minutes let us stand on our knees. இதை விருந்து சாலையாக அனுபவிக்க விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் முழங்கால் இருங்கள். Whoever want to enjoy like a banquet, you just stand on your knees. கர்த்தர் உனக்காக ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி இருக்கிறார். Lord God has prepared a dinner for you. Amen. நீ உத்தமமாக ஜீவித்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். If you live uprightly, God on the right time will exalt you. நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் உன்னை உனக்கு விரோதமாய் கிரியை செய்து உன்னை அழித்து போட ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. If you are faithful to the Lord, no power can work against and destroy you. நேற்று
கர்த்தர் நமக்காக எப்படி விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று ஒரு நேற்று நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். I want to cite an incident what happened, how God is preparing a banquet for us. நேற்று ஒரு சகோதரி ராஜபாளையம் கன்வென்ஷன்ல அவர்கள் புறப்பட்டு வருகிற போது ரெண்டு காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டார்கள். And while a sister was coming out of that Rajapalayam convention, she asked the Lord two things. கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாஸ்டர் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன் என்ற வசனத்தை சொல்ல வேண்டும். And if I want to confirm that God is working with me, God must make the pastor to utter this word. இரண்டாவது கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே என்ற பாடலை பாஸ்டர் தொடங்க வேண்டும். And even the pastor must begin the song on of whether I will have a perplexity. இந்த ரெண்டு காரியத்தையும் போராடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்துட்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டும் நடந்தால் நீர் எனக்கு கண்டிப்பாக என்னோடு இருக்கிறீர் என்று நான் நிச்சயித்து சந்தோஷத்தோடு திரும்பிடுவேன். அங்க போனோட கூட்டத்தை நான் போய் உட்கார்ந்து கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம். இந்த பாட்டு தொடங்கின உடனே ஒரு பெரிய அபிஷேகம் உண்டாயிற்று. And while she came to the meeting, while she sat, I started singing the song. She had a great anointing. அப்புறமாக பேசும்போது நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். Even I asked them to read the scripture about the word that I shall live again. இந்த சகோதரி ரூமுக்குள்ளால வந்து சொன்னார்கள், இந்த ரெண்டையும் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு வந்தேன் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு விருந்துசாலையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த ஜீவியம் உனக்கு ஒரு விருந்துசாலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.